கார்த்திக் தீபா சீரியல் மே 4 நாளைக்கு என்ன எபிசோடுக்கான ஒரு ப்ரொமோ தாங்க. இந்த வீடியோவில் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். என்ன நடக்குதுன்னா, ஆனந்த் சொல்கிறாரு, இங்கே பாருறியா, நம்ம நினச்ச மாதிரியே கார்த்தியை அந்த ரம்யாவோட கம்பெனிக்கு அனுப்பி வச்சிட்டோம்னா அதுக்கப்புறம் கார்த்தியை ஃபயர் பண்ணுறத யாராலையுமே தடுக்க முடியாது. இங்கே எப்படி கார்த்தி நம்மக்கிட்ட ரூல்ஸ் பேசுகிறானோ அதே மாதிரி அங்கே ரம்யாக்கிட்ட ரூல்ஸ் பேச வாய்ப்பே கிடையாது. ஏதாவது ஒரு தப்பு பண்ணிட்டா கண்டிப்பாக கட்டாயமாக ஃபயர் தான் அப்படின்னு. இதை கேட்டுட்டு ரியா சொல்கிறாங்க, இவ்வளோ தெரிஞ்சும் எதுக்கு இத்தனை நாள் அந்த கார்த்தியை அங்கே அனுப்பாமல் வச்சுருந்தீங்க அப்படின்னு. அதுக்கு ஆனந்த் சொல்கிறாரு, நம்ம டீலிங் என்ன, கார்த்தி நம்ம கம்பெனியில் வேலை பார்க்கணும், பார்க்க முடியாமல் ஃபயர் ஆகணும் அப்படின்னு தானே நினச்சோம். ஆனால் கார்த்தி எல்லா சூழ்நிலையையும் ஈஸியாக சமாளித்து வந்துடுறான், அவனை தோற்கடிக்கிறது அவ்வளோ கஷ்டம் இல்லைன்னு நான் இப்போ புரிஞ்சுக்கிட்டேன். அதனால தான் எனக்கு தெரிஞ்ச மாயா அந்த ரம்யாவை பார்த்து அவகிட்ட கார்த்தியை பற்றி எடுத்து சொல்லியிருக்கேன். முக்கியமாக கார்த்தி நல்லவன் கிடையாது, அவன் வேலை பார்க்காம ஃப்ராடுத்தனம் பண்ணுவான் அப்படின்னு நிறையவே சொல்லியிருக்கேன் அப்படின்னு. அதுக்கு ரியா கேட்குறாங்க, எதுக்கு ஆனந்த் பொய் சொன்னீங்க அப்படின்னு. அதுக்கு ஆனந்த் சொல்கிறாரு, அப்புறம் நான் என்ன பண்ணுறது, அவனை பற்றின உண்மைகளை சொன்னால் அப்புறம் அவள் கண்டிப்பாக கார்த்தியை வேலைக்கு எடுத்துக்க மாட்டா அப்படின்னு. ஸோ இதை கேட்டுட்டு ரியா சொல்கிறாங்க, சூப்பர் ஆனந்த், நல்ல வேலை இந்த திட்டத்தை பண்ணிங்க, நீங்கள் மட்டும் அதை பண்ணாமல் இருந்திருந்தா இன்னரும் கார்த்தி வந்துட்டு ஜெயிச்சிருப்பாரு அப்படின்னு நான் ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருந்திருப்பேன். நம்ம நினச்ச மாதிரியே கார்த்தி இனிமேல் தோற்று போயிடுவார் அப்படின்னு ரியா சந்தோஷப்படுறாங்க. அப்போ ஆனந்த் சொல்கிறாரு, ஒரு நிமிஷம் ரியா, ஃபஸ்ட்டு அந்த கார்த்தி வந்துட்டு அந்த கம்பெனிக்கு போகணும் அப்படின்னு. அதுக்கு ரியா சொல்கிறாங்க, இங்கே பாருங்கள் எப்படி பேசணுமோ பேசி அப்படி உங்கள் தம்பியை அனுப்பி வச்சுருங்க அப்படின்னு. இது கேட்டுட்டு ஆனந்த் சொல்கிறாரு, அவனை அனுப்பி வைக்கிறது தான் என்னுடைய முதல் வேலை அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் சீனசி பண்ணி அந்த ரம்யாவை காமிக்கிறாங்க. ரம்யா கம்பெனிக்குள்ளே வராங்க. அப்போ ஒருத்தர் ஃபோன் பேசிக்கிட்டு இருக்காரு, அவருடைய ஒய்ஃபுக்கு உடம்பு சரியில்லை, ஹாஸ்பிட்டல் போகணும், அதனால் எக்ஸ்கியூஸ் கேட்டுக்கிட்டு இருக்காரு. ஒரு நிமிஷம் பொறுமா, நான் எப்படியாவது மேடத்துக்கிட்ட லீவு கேட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்காரு. அப்போ ரம்யா வந்து நிற்கிறாங்க, ஏய் யாருக்கிட்ட பேசிக்கிட்டு இருக்க அப்படின்னு. அதுக்கு அவர் சொல்கிறாரு, இது மாதிரி என்னுடைய ஒய்ஃபுக்கு உடம்பு சரியில்லை, அவங்க கர்ப்பமாக இருக்காங்க, அவங்கள தனியாக விட்டுட்டு வந்துட்டேன் அப்படின்னு. அதுக்கு ரம்யா சொல்கிறாங்க, அப்படியா இருந்தால் உனக்கு வேலையே வேணான்னு எழுதி கொடுத்துட்டு போயிட்டேரு அப்படின்னு. அதுக்கு அந்த தொழிலாளி சொல்கிறாரு, இங்கே பாருங்கள் மேடம், நான் அப்படி எந்த தப்புமே பண்ணவே இல்லை, நான் நல்லபடியாக தான் ஒர்க் பண்ணிக்கிட்டுருக்கேன், என் பொண்டாட்டி கர்ப்பமாக இருக்கிறதுனால தான் வீட்டுக்கு போக வேண்டிய நிலைமை, அதனால் தயவு செஞ்சு இன்றைக்கி ஒரு நாள் மட்டும் ஹாஃப் டே லீவு கொடுங்க மேடம் அப்படின்னு. ஆனால் ரம்யா சொல்கிறாங்க, லீவு தானே இந்த கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு நேராக ஃபயர் பண்ணுற லெட்டரை வந்து எழுதி கொடுத்துட்றாங்க. அப்போ அவர் அந்த லெட்டரை பார்த்துட்டு, என்ன மேடம் என்னை டிஸ்மிஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னு. அதுக்கு அவங்க சொல்கிறாங்க, இனிமேல் உன்னால் எந்த கம்பெனிலையும் வேலை பார்க்க முடியாதபடி நான் டிஸ்மிஸ் லெட்டர் கொடுத்துட்டேன் அப்படின்னு. இது கேட்டுட்டு அந்த பையன் அழுகிறாரு, ஏன் மேடம் இப்படி பண்ணீங்க, நான் ஆஃப் டே தானே மேடம் லீவு கேட்டேன் அப்படின்னு. அதுக்கு ரம்யா சொல்கிறாங்க, ஓ உன் இஷ்டப்படி நான் லீவு கொடுத்துக்கிட்டே இருந்தால் என் கம்பெனியை இழுத்து மூடிட்டு போயிட்டே இருக்க வேண்டியது தான், இந்தா உன்னுடைய டிஸ்மிஸ் லெட்டர், இனிமேல் இந்த பக்கமே வராது அப்படின்னு சொல்ல அவர் ரொம்ப சோகமாக கம்பெனியை விட்டு வெளியில் போகிறாரு. இன்னொரு பக்கம் நம்ம ஆனந்த காமிக்கிறாங்க. ஆனந்த் வந்துட்டு கார்த்தி காலையிலே கம்பெனிக்கு கிளம்புறாரு. அப்போ நம்ம ஆனந்த் கார்த்தியை தடுக்கிறாரு, ஒரு நிமிஷம் நில்லு கார்த்தி அப்படின்னு. அப்போ கார்த்தி கேட்குறாரு, இப்போன்னா நான் இப்போ என்ன சொல்லணும் உனக்கு அப்படின்னு. அதுக்கு ஆனந்த் சொல்கிறாரு, இங்கே பாரு கார்த்தி, எனக்கு வந்து ஒரு சந்தேகம், நீ வந்துட்டு நம்ம கம்பெனியில் வேலை பார்க்குறதுனால எல்லாருக்குமே உன்னைய முதலாளியாக தெரியுது, அதனால் அவங்க எல்லாருமே ஈஸியாக உன்னையை கண்டுபிடிச்சி உன்னைய வந்துட்டு முதலாளி மாதிரி நடத்த ஆரம்பிச்சிடுறாங்க, அப்படி இருக்கவே கூடாது, நீ வந்துட்டு ஒரு தொழிலாளியாக வேலை பார்க்கணுன்னு நினச்சேன், அதனால தான் உன்னைய வந்துட்டு அந்த மாதிரி சாதாரண கம்பெனிக்கு அனுப்பினேன், ஆனால் நீ வந்துட்டு ஈஸியாக எல்லாருக்கிட்டேயும் பேசி நீ முதலாளி மாதிரி நடக்கிற அப்படின்னு. அப்போ கார்த்தி சொல்கிறாரு, அண்ணா நான் எந்த கம்பெனிக்கு மாறினாலும் நான் சரியாக தானே வேலை பார்க்குறேன் அப்படின்னு. அப்போ ஆனந்த் சொல்கிறாரு, நீ நல்லா தான் வேலை பார்க்குற, ஆனால் உனக்கு கீழே வேலை பார்க்குறவங்க உன்னைய முதலாளி மாதிரி நடத்துகிறாங்க, அது எனக்கு சுத்தமாக பிடிக்கல அப்படின்னு. இதை கேட்டுட்டு கார்த்தி கேட்குறாரு, இப்போ நீ என்ன இனி இன்னொரு கம்பெனிக்கு மாற்ற போகிற, அதானே எந்த கம்பெனின்னு சொல்லு அப்படின்னு. அதுக்கு ஆனந்த் சொல்கிறாரு, கம்பெனியெல்லாம் இல்லை, எனக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்டு ஒருத்தி, அவள் பேர் ரம்யா, அவள் வேறு இண்டஸ்ட்ரீஸ் வச்சுருக்கா, அங்கே போயிட்டு வேலை பாரு, அவகிட்ட உன்னை பற்றின எல்லா விஷயங்களையும் சொல்லிட்டேன் அப்படின்னு. இதை கேட்டுட்டு கார்த்தியும் சரி அப்படின்னு சொல்ல அபிராமி கேட்குறாங்க, ஆனந்த் நீ பண்ணுறது ரொம்ப ஓவர், கார்த்தியை அந்த கம்பெனியில் ஒர்க் பண்ண வைக்கணும் அப்படின்னு சொன்ன அதே மாதிரி ஒர்க் பண்ண வச்சாச்சு, மறுபடி வேறு கம்பெனிக்கு
கம்பெனிக்கே மாற்றணும்னு சொன்னேன். அதே மாதிரி கார்த்தியை வேறு கம்பெனிக்கு மாற்றியாச்சு. ஆனால் நீ மறுபடியும் வந்துட்டு தேவையில்லாமல் கார்த்தியை நம்மளுக்கு சம்மந்தமாக இல்லை கம்பெனிக்கு அனுப்புறது ரொம்ப தப்பு அப்படின்னு. அதுக்கு ஆனந்த் சொல்கிறாரு, இங்கே பாருமா, என்னை பொறுத்த வரைக்கும் கார்த்தி சீட் பண்ணுறான்னு நினைக்கிறேன். நான் எப்படி ரொம்ப கஷ்டப்பட்டு வேலை பார்த்தனோ அதே மாதிரி தான் கார்த்தியும் வேலை பார்க்கணும், அதை தான் நினைக்கிறேன். ஆனால் நீங்கள் கார்த்தியை செல்லமாக வளர்க்கணும்னு ஆசைப்பட்றீங்க அப்படின்னு. அப்போ டக்குன்னு கார்த்தி சொல்கிறாரு, அண்ணா அந்த கம்பெனிக்கு தானே போகணும், இன்னும் 26 days தான், நான் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆனந்த்கிட்ட அந்த ரம்யா கம்பெனியோட அட்ரஸை வாங்கிக்கிட்டு நேராக அந்த கம்பெனிக்கு கிளம்புறாங்க. அங்கே போனதோட என்ன நடக்குதுன்னா, நம்ம கார்த்தி கேட்டுக்குள்ளேருந்து வராரு. அப்போ செக்யூரிட்டி கேட்குறாரு, நீ யார் அப்படின்னு. அப்போ கார்த்தி டீட்டெயில்ஸை சொல்லி அந்த லெட்டரை காமிக்கிறாரு. அப்போ அந்த செக்யூரிட்டி சொல்கிறாரு, ஓ நீங்கள் தான் புதுசாக கம்பெனிக்கு வேலைக்கு வர வேண்டிய ஆளா அப்படின்னு சொல்லிட்டு கார்த்திக்கிட்ட அந்த லெட்டரை வாங்கிக்கிட்டு, இங்கே பாருங்கள், அந்த மேடம் வந்து கொஞ்சம் ஒரு மாதிரி, அந்த மேடத்துக்கிட்ட கொஞ்சம் பாதுகாப்பாக நடந்துக்கணும் அப்படின்னு சொல்ல, அப்போ கார்த்தி சொல்கிறாரு, அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நேராக கம்பெனிக்குள்ளே வராரு. ஆனால் கம்பெனியில் யாருக்குமே கார்த்தியே தெரியவே இல்லை. நம்ம கார்த்தி நேராக கம்பெனிக்குள்ளே வராரு. வந்துட்டு நேராக அந்த ரம்யாவை போய் பார்க்குறாங்க. அப்போ ரம்யாவோட மேனேஜர் கேட்குறாரு, நீ யாருப்பா அப்படின்னு. அப்போ கார்த்தி சொல்கிறாரு, புதுசாக வேலைக்கு வந்திருக்கேன் அப்படின்னு. உடனே அவர் கேட்குறாரு, ஓ புதுசாக நீ தான் வேலைக்கு வந்திருக்கியா, உடனே தான் அந்த ஆனந்த் அனுப்புனாரா, சரி ஓகேவா அப்படின்னு சொல்லிட்டு நேராக ரம்யா கிட்டே கூட்டிகிட்டு போகிறாங்க. ரம்யா நேராக கார்த்தியை பார்த்துட்டு, ஓ நீ தான் வந்து அந்த ஆனந்த் அனுப்புன ஆளா, இங்கே பாரு என் ஃப்ரெண்டோட தம்பி அப்படின்ட்டு நான்லாம் கணிசம் காட்டுவேன்னு நினச்சிக்கிட்டு இருக்காத, எனக்கு முக்கியமானது ஒர்க் மட்டும்தான், கரெக்டாக ஒர்க்கு முடிச்சேன்னா நான் உன்னே எதுவும் சொல்ல மாட்டேன் அப்படின்னு கார்த்தி கேட்குறாரு. நான் இந்த கம்பெனிக்கு கொஞ்சம் புதுசு, அதனால் கொஞ்சம் வேலையை கற்றுக்கிற மாதிரி வரும் அப்படின்னு. அதுக்கு ரம்யா சொல்கிறாங்க, இங்கே பாரு அதெல்லாம் பார்த்து கற்றுக்கோ, அதெல்லாம் ஈஸியாக தான் இருக்கும் அப்படின்னு. கார்த்தியும் சரி அப்படின்னு சொல்லிட்டு திரும்புகிறாரு. அப்போ டக்குன்னு ரம்யா சொடக்கு போடுறாங்க. அப்போ கார்த்தி திரும்பி பார்க்குறாரு. அப்போ ரம்யா சொல்கிறாங்க, இங்கே பாரு நீ இந்த கம்பெனிக்கு ஒர்க் பண்ண வந்திருக்க, அதை ஞாபகம் வச்சுக்க, நீ அந்த கம்பெனியில் ஏதோ லேபர் கூடையெல்லாம் சேர்ந்து போராட்டம் பண்ணனு கேள்விப்பட்டேன், அந்த மாதிரியெல்லாம் இங்கே இருக்க வாய்ப்பே கிடையாது அப்படின்னு. அப்போ கார்த்தி சொல்கிறாரு, அப்படியெல்லாம் நான் இருக்க மாட்டேன், ஏதாவது தப்பு நடந்தால் மட்டும்தான் கேட்பேன் அப்படின்னு. அதுக்கு ரம்யா சொல்கிறாங்க, இங்கெல்லாம் தப்பு நடக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை, நீ தப்பு நடந்தாலும் கண்டுக்கக்கூடாது அப்படின்னு. அதுக்கு கார்த்தி சொல்கிறாரு, எப்படி மேடம் கண்டுக்காமல் இருக்க முடியும், ஏதாவது தவறு நடந்தால் நம்ம கேட்க தானே முடியும் அப்படின்னு. அப்போ ரம்யா கேட்குறாங்க, அதெல்லாம் உன் கம்பெனியில் தான், என் கம்பெனியில எல்லாம் கிடையாது, ஆனந்த் உன்னை பற்றி சொல்லியிருக்கான், ஒரு சின்ன மிஸ்டேக் நடந்தாலும் போர்க்கொடி பிடிப்பியாமல் பார்ப்போம், இங்கே என்ன நடக்குது, என்ன எதிர்த்து நீ என்ன பண்ண போகிறேன்னு பார்க்குறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ நம்ம கார்த்தியும் சரி மேடம் அப்படின்னு சொல்லிட்டு வேலைக்கு கிளம்புறாரு. இன்னொரு பக்கம் ரம்யா அந்த மேனேஜர்கிட்ட சொல்கிறாங்க, இந்த கார்த்தி ஒரு மாதிரி அப்படின்னு ஆனந்த் என்கிட்ட சொன்னான், அதனால் இவனை கண்காணிக்கிறதுக்கு ஒரு ரெண்டு பேரை போட்டு வைங்க அப்படின்னு. இதை கேட்டுட்டு அவரும் சரி மேடம் அப்படின்னு சொல்கிறாங்க. இன்னொரு பக்கம் நம்ம கார்த்தி ஒர்க் பண்ணுறதுக்கு கரெக்டாக போகிறாரு. இன்னொரு பக்கம் நம்ம ரம்யா வந்துட்டு நேராக ஆனந்துக்கு கால் பண்ணி, நீ சொன்ன மாதிரி அந்த கார்த்தி இங்கே வந்தாச்சு, வந்ததோடையே பிரச்சனை ஆரம்பிக்கிறானே அப்படின்னு. அப்போ ஆனந்த் சொல்கிறாரு, நீ நினைக்கிற மாதிரி அவன் சாதாரண ஆள் கிடையாது, சரியான பிரச்சனை பிடிச்ச ஆள் பார்த்துக்கோ அப்படின்னு. அதுக்கு ரம்யாவும் சரி நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க.